எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளாக மச் அவேட்டட் ப்ராடக்ட்னு சொல்லலாம், கல்ச்சட்டி. ஸோ கல்ச்சட்டி கலெக்ஷன்ஸ் இப்போது டெக்கர் துணியாவில் அவைலபிளாக இருக்குது. கல்ச்சட்டி பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி ஒரு கிரேவி பாட்டில் இருக்குது, இந்த மாதிரி வானல் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் இதிலே வந்து சைசஸ் இருக்குது, சின்னது பெருசு அந்த மாதிரி நிறைய சைசஸ் வந்திருக்கு. அது இல்லாமல் கர்ட் பாட் வந்திருக்கு. ஸோ கர்ட் பாட்டே இல்லைன்னா ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்பைசஸ் ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இது டிஃப்ரெண்ட் சைசஸில் இருக்குது. அண்டு இதிலே வந்து தோசை தவா இருக்குது, பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டு தோசை தவா இருக்குது. ஸோ இது எல்லாமே சோப் ஸ்டோன் தான். இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசன்டு சோப் ஸ்டோன் வெசல்ஸ் தான். இப்போ கல்ச்சட்டி பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி சீசன்டு ஸ்டோனு, இது கலர் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுதான் ரா கல்ச்சட்டி. இது பார்த்தீங்கன்னா இது அன்சீசன்டு. இது நம்ம கர்டுக்கெலாம் வந்து சீசன் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. கர்டு மற்றபடி ஏதாவது ஸ்பைசஸ் நம்ம போட்டுக்கணும், பருப்பு இல்லை உப்பு ஊறுகாய் எல்லாமே போட்டுக்கலாம். இதில் போட்டால் என்ன அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு பூச்சி தொல்லைலாம் எதுவும் இருக்காது, எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது, பொருள் அப்படியே இருக்கும். ஸோ கம்பேர் டு மற்ற வெசல்ஸோட கல்ச்சட்டி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சட்டியில் வந்து நீங்கள் சமைக்கும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு கண்டிப்பாக என்ஹான்ஸ் ஆகும், அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. ஒரு வெத்த குழம்புலாம் வச்சிங்கன்னா 2-3 டேஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியில் வச்சாலே அப்படியே இருக்கும். அண்ட் இன்னொன்று நல்ல ஹீட் ரெசிஸ்டன்ஸ், அதனால் உங்களுக்கு வந்து சூடு வந்து நம்ம மார்னிங் பண்ணோன்னா ஒரு 3:00 வரைக்குமே நல்ல சூடு இருக்கும். நம்ம திரும்ப சூடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவ்வளோ நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும். கல்ச்சட்டி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்கும், அதே மாதிரி நம்ம சமைக்கிற ஃபுட்டோட நியூட்ரியன்ட் வேல்யூலாம் அப்படியே தக்க வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஸோ அதனால் கல்ச்சட்டியில் சமைக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம், நம்ம எல்லாம் ட்ரை பண்ணணும். பட் இதில் வந்து சில 2-3 இது நம்ம ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டோன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம இதை வச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீசன்டு. சீசனிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விளக்கெண்ணெய் மஞ்சள் வச்சு உள்ளே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 டேஸ் டெய்லி அந்த ப்ராசஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் வைக்கணும். வெயிலில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அந்த ஸ்டேஜில் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 10 டேஸ் முடிச்சுட்டு 10th day நம்ம வந்து சாதம் வடிக்கிற தண்ணி வச்சு ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு அதையும் கொட்டிடணும். கீழே கொட்டிட்டேன்னா இப்போ இதுதான் அந்த ஸ்டேஜ். இப்போ நீங்கள் இதை வாங்கிட்டு நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது எப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிட்டோன்னா, இதில் ஆல்ரெடி அந்த சீசனிங்காக வச்சுருக்கோம் இல்லையா ஆயில், அதெல்லாம் மேலே மதந்து வந்துடும். அதை கொட்டிட்டு திரும்ப வந்து கோல்டு வாட்டர் நம்ம ஃபில் பண்ணி வச்சிடணும். ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா இந்த ஸ்டோன் ஹீட்டில் அந்த கோல்டு வாட்டருமே நல்லா ஹீட் ஆகும். அகெயின் அதை கீழே கொட்டிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கல்ச்சட்டி பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஹீட்டு வந்து வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா வெடிச்சிடும். ஸோ இது வந்து டைரக்ட் அந்த தாளிக்கிறதுலாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. என்ன நம்ம பண்ண போகிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாம்பார் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பருப்பு தண்ணி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வைக்கணும். ஸோ அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் பட் நிமிஷத்தில் ஆகிடும், உங்களுக்கு பருப்பெல்லாம் நல்லா வெந்துடும், சீக்கிரமாக வெந்து வந்துடும். பழக பழக இது வந்து மேபி ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கே தெரியும் அந்த ஃபீல் ஆகும். அது பழகிடுச்சு, சட்டி பழகிடுச்சு அப்படின்னா டைரெக்டாக நம்ம அதில் தாளிக்கலாம். ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ரஃப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் பருப்பெல்லாம் மசிக்கணும்னா இதிலே ஜஸ்ட் ஒரு கரண்டி வச்சு மசித்தாலே போதும், தனியாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இது பண்ணணுன்றது இல்லை. இது வந்து சர்விங்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வேறு பாத்திரத்தில் பண்ணிவிட்டு இதில் நம்ம சாம்பார் கிரேவி ஏதாவது நம்ம ஊற்றி வச்சோம்னாக்கா இது அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கர்ட் பாட், இது வந்து குக்கிங் பாட் வரைக்கும் இதுதான் சீசனிங் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நிரப்பிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடணும், அதுக்கப்புறம் ஆயில் மிதந்த உடனே கீழே நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு ஆயிலெலாம் மேலே மிதந்த உடனே கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கோல்டு வாட்டர் ஊற்றி வச்சுட்டு திரும்ப அதையும் கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். க்ளீனிங் பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம
லிக்விட் டிட்டர்ஜென்ட் போட்டு க்ளீன் பண்ணலாம். பட் இது வந்து கல்ச்சட்டி வந்து நம்ம சமைக்கிற பர்பஸே வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், ஆர்கானிக்காக இருக்கணும்னு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக தான் வாங்கி நம்ம அதில் சமைக்கிறோம். ஸோ அதனால் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கு பதிலாக நம்ம அரிசி மாவு வச்சு க்ளீன் பண்ணலாம், இல்லை நம்ம கடலை மாவு வச்சு க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாம்பல் உங்களுக்கு கிடைக்கும்னா அது வந்து பெஸ்ட்டு. அப்படி இது மூணுமே பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் சபீனா யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். அகெயின் இதில் வந்து மெட்டல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது, நார் காயர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து குக்கிங் பாட்டுக்கு. குக்கிங் பாட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸிங் வந்து லிட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து 1.5 liters, 2 liters, 1.7 liters, 2.4 liters, அந்த மாதிரி நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்கு. இது கர்ட் பாட்டு ப்ளஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அன்சீசன்டு, ஏன்னா கர்டுக்கு வந்து இது நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறது இல்லைங்கிறதுனால அது வந்து சீசன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது எப்படி யூஸ் பண்ணோன்னா நம்ம அது கிளே பாட் மாதிரி ஒரு 10 hours தண்ணியில் ஊற போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா இந்த மாவெல்லாம் வந்து கையில் வந்துடும், இந்த மேலே இருக்க அந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து கையில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கர்ட்லாம் இதில் ஊற்றி வச்சிங்கன்னா 3 to 4 days ஆனாலும் வெளியில் வச்சாலும் அந்த புளிப்பு தன்மை வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல திக்காக கர்ட் செட் ஆகும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா தோசை தவா. அகெயின் தோசை தவாவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா லாவிஷாக ஊற்றிட்டு அதே வாஷிங் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா தடவிட்டு ஒரு 2-3 times வந்து உங்களுக்கு அந்த வெங்காயம் அந்த மாதிரி ஒரு வெங்காயமே பெஸ்ட்டு தான், வெங்காயம் இல்லைன்னா தேங்காய் துருவல் அதை வச்சு நல்லா வதக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா பழகிடும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற நல்லா பழகி வரும். அது வேறு ஏதாவது காய் ஃப்ரை பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம்.